ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் நாம் திருப்புதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடந்த வாரத்திலிருந்து. அந்த வகையில் இன்றைய வகுப்பு நமக்கு இலக்கண திருப்புதல் வகுப்பாக அமைகிறது. இயல் 1 இலக்கண தலைப்பு தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும். அதிலிருந்து தான் நாம் திருப்புதல் செய்ய போகிறோம். பக்கம் எண் 20. மாணவர்களே, உங்கள் புத்தகத்தில் பக்கம் எண் 20 கோடிட்ட இடங்களை நாம் திருப்புதல் செய்ய போகிறோம். மதிப்பீடு தலைப்பில் உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எது? அது நமக்கு அங்கேயே விடை கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து சொல் 2 மாத்திரை அளவுள்ளது. தை. அடுத்தது வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் 4 மாத்திரை. காலை. சரி, அடுத்தது மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் 4 மாத்திரை. மாலை. மாத்திரை வாழை. அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் 2 மாத்திரை. எஃகு. 2.5 மாத்திரை எஃகு. 2.5 மாத்திரை எஃகு. அடுத்த தலைப்புக்கு போகலாம். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விரிவான கருத்தை சுருக்கிச் சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. இப்போ நாம் வினாக்குள்ளே போவோம். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, சுருங்கச் சொல்வது. ரெண்டு, நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். இரண்டிற்கான விடை சுத்தம். 3, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன. பேரால இருக்கு நமக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன இடலாம்? பழமொழியின் சிறப்பு. பேராலே நமக்கு இருக்குது, முதல் வரியிலேயே இருக்குது. அடுத்த தலைப்பு பிறமொழி கலப்பின்றி பேசுக. அதை நாம் வாய்மொழியாக சொல்ல போகிறோம், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. 1, எங்கள் ஸ்கூல்லே சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து கொண்டு போகிறார்கள். 2, பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். அடுத்த பக்கத்தில் கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு கரும்பு. அதிலிருந்து 2 சொற்களை உருவாக்கியிருக்காங்க. கரு,
கம்பு. அதை மாதிரி நாம் மீதமுள்ள சொற்கள்லேருந்து புதிய சொற்களை உருவாக்கணும். கவிதை, அதுக்கு நாம் என்ன கண்டுபிடிச்சி எழுதலாம்? கதை, விதை. அடுத்தது பதிற்று பத்து, பற்று பத்து, பத்து. அடுத்தது பரிபாடல், பாரி பல். அடுத்தது இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்க போகிறோம். இப்போ சில சொற்கள் இருக்குது, நான் அதை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம புதிய சொல்லை அதிலிருந்து உருவாக்குவோம். நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, வெண். இப்போ நாம் நீதி நூல், நீதி நூல் மொழிக்கு தமிழ் மொழி. தமிழ் மொழி. அடுத்தது கோல், எழுது கோல். அடுத்தது விண்மீன், நம்மளுக்கு எடுத்துக்காட்டிலே சொல்லிட்டாங்க, நாம் இருந்தாலும் அதையும் இணைத்து புதிய சொல்லாக உருவாக்குவோம். விண்மீன். அடுத்தது கண் இருக்கு இல்லையா, கண்மணி. அடுத்தது வெளி இருக்கு இல்லையா, விண்வெளி உருவாக்கலாம். அடுத்தது தமிழ் இணைச்சிட்டோம், மணி இருக்கு அதையும் இணைச்சிட்டோம், மாலை இருக்கு, மணிமாலை. அவ்வளோதான். அடுத்த தலைப்பு பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பு, அன்பு தருவது தமிழ். அதை மாதிரி மேலே அழகு, ஏற்றம், இன்பம், ஊக்கம், இனிமை, ஆற்றல், ஈடு, கோடிட்டத்தை நிரப்பணும். அன்பு தருவது தமிழ். ஆ, ஆற்றல் தருவது தமிழ். ஆற்றல் தருவது தமிழ். அடுத்தது ஈ, ஈயில் மூன்று சொற்கள் இருக்குது, ஆனால் நாம் இதுக்கு பொருத்தமுடைய சொல் எதுனா இன்பம் தருவது தமிழ். ஈ, ஈடு இல்லாதது தமிழ். ஊக்கும் நமக்கு மூன்று சொற்கள் இருக்குது, நமக்கு பொருத்தமுடைய சொல் உவகை தருவது தமிழ். ஊ, நெடில் ஊ, ஊக்கம் தருவது தமிழ். ஏ, அதுக்கு ரெண்டு சொல் இருக்குது, பொருத்தமுடைய சொல் என்றும். கடைசியாக ஏ, ரெண்டு சொற்கள் இருக்குது, பொருத்தமுடைய சொல் ஏற்றம் தருவது தமிழ். அப்புறம் அதில் இருக்கிற கலை சொல் அறிவோம், அதெல்லாம் மாணவர்களே நீங்களே படிச்சுக்கணும். வலஞ்சுழி, கிளாக்வைஸ், இணையம், இன்டர்நெட், தேடுபொறி, சர்ச் என்ஜின், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்ஆப், இடஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதுறை, தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். மாணவர்களே, இன்றைய வகுப்பு அதை நீங்கள் சிறப்பான முறையில்
செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும். நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு பாடத்தை திருப்புதலில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.